அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தோம்னா, ஒரு 30 பேருக்குள்ள பரோட்டாக்கு தேவையான குருமா, சிக்கன் குருமா. அந்த சிக்கன் குருமாவுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 கிலோ கோழி, 2 தேங்காய், 1/2 கிலோ முந்திரி அரைச்சி வச்சிருக்கோம், 1 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம், 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லி, 10 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கோம், 1 கிலோ உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம், 1 கிலோ தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், 400 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறோம், பட்டை கிராம்பு, ஏலக்காய், கறி மசாலா, தேங்காய் எண்ணெய் 1/2 கிலோ, கோல்டு வின்னர் 1/2 கிலோ. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெயை போட்டுடலாம், கோல்டு வின்னர் போட்டுருவோம் 1/2 கிலோ. அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஒரு 4 பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு 5-6 ஏலக்காய். இதுதான் நம்ம முதல்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் நல்லா சிவக்கட்டும். சிவந்ததுக்கப்புறம் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு. அடுத்து நம்ம போட வேண்டியது தக்காளி. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சேர்க்க வேண்டியது புதினா, மல்லி, பச்சை மிளகாய். இது வந்து 5 கிலோ கோழி, மொத்தம் ஒரு 35-40 பேர் சாப்பிடலாம். அடுத்ததான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து மொத்தம் 400 கிராம், 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம், இன்னைக்கு 4 கிலோ இல்லை 5 கிலோ இல்லை, அதனால 400 கிராம். தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம மிளகாய் தூள் வந்து ஒரு 150 கிராம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பரோட்டா சால்னா இல்லையா, நம்ம தேங்காய், முந்தி, நம்ம இதெல்லாம் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா இனிப்பாகிடும் சால்னா. இப்போ இன்னொரு 50 கிராம் போட்டுருவோம். அதுக்கு தேவையான கறி மசாலா, இது கறி மசாலா ஒரு 200 கிராம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம், மசாலா பிடிச்சிடும்ல, அதனால கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 5 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறோம். அதில் அதில் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் நம்ம தேங்காய், முந்திரி, அரைச்ச முந்திரி எல்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா நம்ம முதலே வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டோமா, அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் சேர்க்குறோம், அப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம். வாங்க மூடிடலாம். வாங்க, கறி வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிக்குது. உருளைக்கிழங்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம்.
நான் ஆர்டர் கொடுத்தவங்க வந்து உருளைக்கிழங்கு போட்டு தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால உருளைக்கிழங்கு போட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும், ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கணும். அதுக்கிடையில் நம்ம தேங்காயும் இந்த முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, 2 தேங்காய் 1/2 கிலோ முந்திரி, அதை நைஸாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம அதில் சேர்த்துடலாம். அது சேர்த்து கொச்சுன்னா உருளைக்கிழங்கு வேகவும் இந்த பச்சை வடை போகவும் கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சா பார்க்கலாம். நல்லா கொதிச்சு தம்மாயி வாசனையெல்லாம் போய் மசாலா வடைலாம் போய் நல்லா வந்துருச்சு. ஏன் போய் இறக்கிடலாம், இதோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். சிக்கன் குருமா ஆகி நம்ம இறக்கிட்டோம். இது ஒரு 35 பேர்லேருந்து 40 பேருக்கு சாப்பிட்லாம். இது வந்து பரோட்டா குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜோ மாமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.